ஓகே வணக்கம். இன்னைக்கு எடுத்திருக்கிற டாபிக் வந்து மோஸ்ட் ஜென்ரல் ஓபன் கேள்வி பதில்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம இதில் எது நம்மளாலும் டிஸ்கஸ் பண்ணலாம். நம்ம நீ நாட் பி அ குவஸ்டின் ஆல்சோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸு என்ன எதிர்பார்க்குறோம் என்ன எதிர்பார்த்தது கிடைக்கல அப்படி இருந்தாலும் பேசலாம். ஸோ எனி திங் ஆன் தி ஸ்பிரிச்சுவாலிட்டி கனெக்டட் டு ஐயா நம்ம பேசுவோம். ஸோ உங்களுடைய வியூஸ், உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய கருத்துக்களை சொல்றதுக்கு நான் உங்களை அழைக்கிறேன். வாங்க. கேள்வி கேட்க விரும்புறவங்க ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கோங்க. ஜென்ரலாக புதுசாக வர்றவங்கெல்லாம் கேட்குற கேள்வி வந்து படிக்கும்போது புரியுது, பட் இருந்தாலும் எனக்கு பிரச்சனையை சால்வ் ஆக மாட்டேங்குது, அதே உணர்ச்சி தான் வருது, அதே ப்ராப்ளம் தான் இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அவங்க வந்து அந்த கேள்வி கேட்கும் பொழுது உங்களுக்கு அந்த உணர்ச்சி வருதா அப்படின்னு கேட்டால், அல்ல அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது வரமாட்டேங்குது அப்படின்ட்டு. சரி, வேலை ஏதாவது நீங்கள் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த மாதிரி உணர்ச்சிகள் வருதா அப்படின்னு கேட்டால் அதுவும் இல்லைன்றாங்க. அப்போ எப்போ வருதுன்னா, நாங்கள் சும்மா இருக்கும்போது அது பழக்கப்பட்ட வேலை செய்யும்போது எனக்கு பின்னாடி அந்த மாதிரி உணர்ச்சிகள் வருது அப்படின்னு. ஸோ நம்ம மிஸ் ஆகுறது எங்கன்னா அந்த ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன். அந்த ஃபோக்கஸ் ஆன் ஆக்ஷன் முடிஞ்சது அப்புறம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த மனது செயல்பாடை புரிஞ்சிக்க வேண்டியது. மனம் சித்தம் புத்தி அகங்காரம் பிரிச்சிருக்காங்க இல்லையா, எது எதனுடைய செயல்பாடு, அதை சுருக்கி ஐயா வந்து அகம் புறம்னு கொடுத்துருக்காங்க. புறம்ங்கிறது அவுட் சைடு ஆக்ஷன் பத்தி, அகம்ங்கிறது நமக்கு இந்த புறத்தினால நடக்கிற ஆக்டிவிட்டினால நடக்கிற ஒரு ரியாக்ஷன். அந்த ரியாக்ஷன் இல்லாம யாருக்குமே இருக்க முடியாது. ஏதாவது ஒரு ரியாக்ஷன் வந்துகிட்டு தான் இருக்கும். நம்ம வெளியே எக்ஸப்டிங் இன் டீப் ஸ்லீப் ஏதாவது ஒரு ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும். அந்த ரியாக்ஷனுக்கு ஏத்தாப்புல நமக்கு பிடிக்குது பிடிக்காதுங்கிற பிரச்சனை. ஸோ இதான் அந்த டோட்டல் இதுக்கே ஒரு நட்சல்ல. ஸோ இது சம்பந்தம் நம்ம பேசலாம். சந்தேகம் இல்லைன்னா அவங்களுடைய அனுபவங்களையாவது பேசலாம், மற்றவங்களுடைய ப்ராப்ளமாவது பேசலாம். பேசினா தான் இதுக்கு வந்து மீனிங்கா லைஃப் ஃபுல்லா இருக்கும். ஒரு அன்பர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஐயாட்ட பேசியிருந்தாங்க. ஆதிலட்சுமி பேச விரும்புகிறாங்க. நான் அவங்களை அன்மியூட் பண்ணுறேன், வாங்க.
வணக்கம் ஐயா. வணக்கம். கேக்குதா? கேக்குதா? கேக்குதுங்க, நல்லா கேக்குது. எனக்கு ஒரு பேத்தி இறந்துட்டா. அப்புறம் நீங்க பகவத் இது மிஷனுக்கு வந்த பிறகு முடிஞ்சது முடிஞ்சதுதான் அப்படின்னு ஐயா சொன்னது. பல போன ஜூன்ல இருந்து 2020 கேட்டுக்கிட்டே இருக்கேன் நான். இருந்தாலும் சில நேரங்கள்ல அந்த என்ன செய்யறேன்றது எனக்கு தெரியல. அந்த வர்ற இத வந்து விழனா இல்ல அத கண்டினியூ பண்றனா, ஏங்கி ஐயோ இப்படி விட்டுட்டமே அப்படின்ற மாதிரி செய்யறனான்றது தெரியல. இந்த உடம்புல ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டுகிட்டே இருக்கு, தொடர்ந்து ஏற்பட்டுகிட்டே இருக்கு. நான் என்ன தவறு செய்யறேன், இல்ல அது அப்படிதான் வருமா அப்படின்ற ஒரு சந்தேகம் எனக்கு. ஓகே, சோ உங்க பிரச்சனை வந்து ஒரு கடந்த கால வர்த்தமிக்க சம்பவம் நடந்திருக்கு. அது ஐயாவுடைய கருத்துக்களை கேட்டதுனால நீங்க வந்து ஒத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, இருந்தாலும் அப்பப்போ அது ஞாபகத்துக்கு வருது. வந்தா வந்து பாடியில ரியாக்ஷன் இருக்கு. பாடியில ரியாக்ஷன், ஏன்னா அதே இடத்துல இருக்கும் பொழுது கூடவே இருந்தால ஒவ்வொரு செயலுக்கும், அந்த வீட்டுக்குள்ள சுத்தி வரும்பொழுது ஒவ்வொரு நிலைக்கும் ஞாபகம் வந்துகிட்டார். ஆனா எப்பொழுதாவது அந்த உடம்புல ரியாக்ஷன் சரி வரும்பொழுதெல்லாம் இது இறை இயற்கை இயற்கைன்னு நான் ஒவ்வொரு தடவையும் உணர்ந்துக்கிறேன். ஆனா உடம்புல வந்து அந்த எப்படி ஏற்படுது, நான் ஏற்படுத்திக்கிறேனா வலுக்கட்டாயம் அப்படின்னு ஒரு சந்தேகம். இப்போ நமக்கு பாடியில இப்ப நமக்கு புலன்கள் இருக்கு, ஒவ்வொரு ஐட்டத்துக்கும் ஒரு ஒரு புலன்கள் இருக்கு. இப்ப மனசுக்கு என்ன இருக்கு, புலன்கள் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா மனசுதான் மேஜர் வேலை பண்ணுது. இருந்தாலும் புலன்கள் எங்க இருக்குன்னு கேட்டான்னா நமக்கு வந்து ஒரு கண் காது மாதிரி ஒன்னு சொல்ல முடியாது. எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அது உடம்பு ஃபுல்லா இருக்கிற தசை நார்கள், அப்புறம் வந்து நரம்புகள், அங்க நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன்ல தான் அந்த ஃபீட்பேக் போகுது. அதாவது உங்களுக்கு உடம்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு, ஓகே நீங்க இருக்கீங்க, உடம்பு இல்லை அப்படின்னா அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் உங்களுக்கு இருக்காது, வராது. ஆமா, இப்போ அந்த கெமிக்கல் ரியாக்ஷன், அதாவது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த பாடி வேணே வேணும். இது ஒரு பகுதி இன்ஃபர்மேஷன், கரெக்டுங்களா? இது எல்லா மனித இனத்துக்கும் இதே தான். ரெண்டாவது என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு இந்த பழைய நினைவுகள் வருவது இயற்கை. இப்போ வந்து அது வந்துருது, நம்மள கேட்காம தான் வருது. அந்த தாட்டை வந்து நம்ம திங்கிங்கா கன்வெர்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு கொஞ்சம் பழகிக்கணும். சரி, நமக்கு தெரியாமலே திங்கிங் ஆயிடுறோமே அப்படின்னா தெரிஞ்ச உடனே இறங்கிடும். சனத்துல அதாவது நான் அந்த நேரம் எப்படியோ ஆயிடுதுன்றது மாதிரிதான் நான் உணர்றேன். அந்த ஒரு இதுல உடனே நான் அதை சிந்திக்க கூடாதுன்னு, இந்த இப்ப கூட இவங்க அந்த யாரு ஜான்சி மேடம் புக் ரீடிங்ல போடும்போது கூட அதான் சொல்லி சொன்னாங்க. கேட்டுக்கிட்டேதான் இருக்கேன், ஆனாலும் எனக்கு அது புரியல நான் என்ன செய்யறேன்றதே எனக்கு. இல்ல, நீங்க ஒண்ணும் செய்யல. ஆக்சுவலி தாட் எங்க இருக்கு, உங்களுக்கு வந்து நமக்கு மெமரி இருக்கு ஆச்சுங்களா, இதெல்லாம் எங்க ஸ்டோர் ஆயிருக்கு, நம்ம மெமரியில. அந்த மெமரியில நல்லதும் இருக்கு மோசமானதும் இருக்கு. மோசமானது வெளியே வந்தான்னா அது வந்து உங்களுக்கு அது பாயிண்ட் அவுட் பண்ணி காமிக்கும். அது தெரியாம நீங்க வந்து அதை எடுத்துட்டு அதுக்கு மேல ஐயோ நம்ம இதை பண்ணிட்டோமே அப்படி பண்ணிருக்கலாமே, உங்களுக்கு தெரியாம உங்க அறிவு அது மேல ஏறுது. இத நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இமீடியட்டா இன்ன நாளைக்கு இருந்து மாறாது. என்ன ஆகும்னா இந்த புரிதலானது
ஆன பிறகு இந்த அறிவு வந்து சப்சிக்வெண்டா வரும் பொழுது அந்த டைம் கேப்பை இன்க்ரீஸ் பண்ணும். அதாவது தாட் வந்ததுல இருந்து திங்கிங் கன்வெர்ட் பண்றது ஆர் திங்கிங்கா இருக்கிறது அந்த இதை குறைச்சிக்கிட்டே வரும். இப்போ உதாரணத்துக்கு முன்னாடி வந்து ஐயா கருத்துக்களை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு தாட்டை திங்கிங் கன்வெர்ட் பண்ணா ரெண்டு நாள் ஒரே வருத்தமா இருக்கும்னு வச்சுக்கோங்க. இந்த கருத்தை உள்ளே வாங்கி வரும்பொழுது அப்படியே வந்து 5 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடலாம். மோசமான கூட அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த மாதிரி குயிக்கா மாத்தி நம்ம வந்து ஆக்ஷன் இன்னொரு இடத்துல ஆக்ஷன் நடக்கிறதுக்கு நம்ம ஸ்டெப் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. அந்த உணர்ச்சி வந்தது வந்ததுன்னு தெரிஞ்சது தெரியாம ரைடு பண்ணிட்டீங்க ஆச்சுங்களா. இப்போ நீங்க தெரிஞ்ச உடனே அதுக்குள்ள ஒரு 5 நிமிஷமே ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. 5 நிமிஷமே நீங்க தெரியாம ரைட் பண்ணிட்டீங்க. அதுக்கு சூட்டபிளா பாடியில ரியாக்ஷன் இருக்கத்தான் செய்யும் கரெக்டுங்களா. சோ அப்ப வந்து தெரிஞ்சது இறங்கிட்டீங்க. இறங்கின உடனே நெக்ஸ்ட் இங்க ஒரு ஆக்ஷன் வேற இடத்துல வேற ஒரு வேலை எடுத்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும், உடம்புக்கு அந்த அதாவது அந்த உணர்ச்சி வந்து அந்த வேலையை ஊக்குவிக்கிற உணர்ச்சி தான் வரும் இல்லைங்களா. ஒரு ஊக்கமோ ஒரு ஆர்வமோ என்ன வேலை அடிக்கிறீங்களோ அதுக்கு சூட்டபிளா வரும். அப்ப என்ன ஆகும்னா அந்த பழைய கெமிக்கல் ரியாக்ஷன் வந்து குயிக்கா வந்து வேற டைப் ஆஃப் பாசிட்டிவ் குயிக் அப் ரியாக்ஷனா சேஞ்ச் ஆகும். ஸோ இதுதான் நம்ம பண்ணணும். பேசிக்கலா பண்ண வேண்டியது என்னன்னா நம்ம கவனம் வந்து புறத்துல அவுட் சைடு ஆக்ஷன் அதான் ஐயா சுருக்கவங்க சொல்றாங்க உனக்கு வேலை வந்து புறத்துல தான் அப்படின்ட்டு. அதுக்கு காரணம் இது நீங்க வந்து அந்த அவுட் சைடு ஆக்ஷன் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இந்த பிரச்சனையும் அப்படியே குறையாது. இல்ல ஐயோ நம்ம இந்த மாதிரி தப்பு பண்ணிட்டோமே நமக்கு ஒரு பிள்ளைய காப்பாற்ற முடியலையே அப்படின்னு நம்ம அதை அந்த தாட்டை ஜஸ்டிஃபை பண்ண ஆரம்பிச்சோம்னு வச்சு அது அது நியாயப்படுத்தும் பொழுது என்ன ஆகுதுன்னா அது ஸ்ட்ரென்த் ஆகி திங்கிங் ஒன்னு புரிஞ்சுக்கணும். தாட்டு வர்ற ரியாக்ஷன்னால தான் உங்களுக்கு இந்த பாடி கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகுது. உங்களுக்கு அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் வேணாம் என்ன உடம்பெல்லாம் ஒரு மாதிரியா மையவா ஏதோ ஒன்று இருக்கு ஓகே. அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இது நடந்த சம்பவம் வேற யாருக்கும் இல்லை நமக்கு தான். மூணு வந்து நம்ம கூப்பிடாம தான் வருது. இப்போ 4 வந்து அது மேல குதிரை சவாரி பண்றதுக்கு அவாய்ட் பண்ணணும். இதை வந்து அறிவு புரிஞ்சுக்க அறிவு தான் குதிரை சவாரி பண்ணுது. அறிவு தான் இது மேல நான் வந்து ஓட்டக்கூடாதுன்னு புரிஞ்சுக்கணும். இந்த கேப் ஒண்ணு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது வேலை செய்யாது. ப்ராப்ளம் கிரியேட்டரே அறிவு தான் புரியுதுங்களா. அது நியாயப்படுத்தி அது எக்ஸ்டெண்ட் பண்ண வைக்கிறதே அறிவு தான். பாட்டு வந்துருச்சு போயிடுச்சு அது வந்து இழுத்துக்கிட்டு இருக்கிறது அறிவு ஆச்சுங்களா. இப்போ அதே அறிவானது இது இந்த மாதிரி இருக்கக்கூடாது இந்த மாதிரி வந்ததுல பிரயோஜனம் இல்லை அப்படிங்கறத அறிவு தான் புரிஞ்சுக்கும். இதுக்கு வெளியே இருந்து எதுவுமான எக்ஸசைஸோ மாத்திரையோ மருந்தோ கிடைக்காது. நீங்க அதை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த டைம் கேப் வருது இல்லையா கொஞ்சம் அப்படியே மாறிட்டே போகுது. தாட் வரும் அப்போ ஹெவியா இருக்கு கொஞ்சம் லைட்டாகும். லைட்டா இருக்கும் பொழுது உங்களுடைய பாடி ரியாக்ஷனும் அதே மாதிரி ப்ரொபோர்ஷனட்டா லைட் ஆகும். நன்றிங்க ஐயா. ஓகே நீங்க முயற்சி பண்ணுங்க அந்த மாதிரி அது டெஃபினட்டா நீங்க சக்சீட் பண்ணுவீங்க. வேற யாராவது கருத்துக்கள் சொல்ல விரும்புறீங்களா ஆர் கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? இதே மாதிரிதான் ஒரு அன்பர் வந்து
பயம். இப்போ அவங்க ஆதிலட்சுமி ஃபோன் பண்ண, அவங்க வந்து ஒரு வருத்தமான சம்பவம் நடந்தது, அந்த சம்பவத்தினால தான் நான் வந்து வருத்தப்பட்டிருக்கேன் அப்படின்னு. அவருடைய பிரச்சனை என்னன்னா பயம். 10 வருஷத்துக்கு மேல வந்து அந்த பயத்துல கஷ்டப்பட்டு, ஐயாவுடைய ஆர்டிக்கல், இந்த மனம் புத்தி சித்த மகங்காரம் ஒரு ஆர்டிக்கல் படிச்ச உடனே அவருக்கு கொஞ்சம் ஹோப் வந்திருக்கு, இது சால்வ் பண்ண முடியிற கேஸ் அப்படின்னு. அவ்வளவுக்கும் அந்த அளவு ஒரு சின்ன மருத்துவம், ஒரு மருத்துவருக்கே அந்த ஒரு கான்பிடன்ஸ் இல்லாம இருந்தது. அந்த மனபுதி சித்த மகங்காரம் படிக்கும் பொழுது என்னாச்சுன்னா, அவருக்கு ஐயாட போன் பண்ணி பேசி அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்தார், உள்ளவே வெளியே வந்தார். என்ன ஆயிருக்குன்னா, அந்த அந்த மனம் எப்படி செயல்படுதுங்கிறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டார். அவ்வளவுதான், அவருக்கு ஒண்ணு ஞானம் வேண்டியதுல லிபரேஷன் வேண்டியது. ஒரு மன புத்தி சித்தமாகறேன் எப்படி வேலை செய்யுதுன்னா, நம்ம டெய்லி வாழ்க்கைக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், ஒரு பிரச்சனைய கம்மியா இருக்கும், பிரச்சனையே இல்லாம இல்லை பிரச்சனையே கம்மியா இருக்கும். வேற யாராவது கேள்விகள் கேட்க விரும்புறீங்களா? எனி பாயிண்ட்ஸ் டு பி டிஸ்கஸ்? ஹேண்ட் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கங்க. பேசிக்கலி இந்த முக்தி, முக்தினா உங்களுக்கு அதாவது பிரச்சனையற்ற வாழ்க்கை எப்படி வாழ்வதுங்கிறத சுருக்கமா சொல்லி, வேற வேற வழிகள் ஐயா ட்ரை பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று ஞானம்னா என்ன, முக்தி என்ன, நான் யார், மனோலயம், மனோஹாசம், இந்த மாதிரி பல வகையான டோர்ல நமக்கு பாடங்கள் சொல்லி கொடுத்து நமக்கு புரிய வச்சு, ஏதோ ஒரு டோர்ல இருந்து நீங்க உள்ள போயிடுவீங்க அப்படிங்கிற அவர் நம்பிக்கையில அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. சதீஷ்குமார் வாங்கையா பேசுங்க. எனக்கு வந்து ஒரு எந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணணும் அப்படின்னு பார்த்தாலும் ஒரு பிளான் வந்து போடுற, அதாவது நாளைக்கு இங்க வெளியில போற விஷயமா இருக்கட்டும், இல்ல ஆபீஸ்ல போய் ஏதாவது பண்ற மாதிரி விஷயமா இருக்கட்டும், அது ஆட்டோமேட்டிக்கா பிளான் போடுற மாதிரி ஒரு சூழ்நிலை மனசு உடனே பிளான் நாளைக்கு இதை பண்ண போறோம் அப்படின்னு. ஆனா அந்த விஷயம் நம்ம பிளான் பண்ணும்போது என்ன பண்ணுது, நெகட்டிவா திங்க் பண்ற மாதிரி, அதாவது நெகட்டிவ்னா நடக்காம போயிடுச்சுன்னா எப்படி, இல்ல வேற ஏதாவது தப்பா போச்சுன்னா எப்படி, இப்படின்ற ஒரு எண்ணமும் கூட சேர்ந்து வந்துருந்த ஐயா. இது ஆரம்பத்துல வந்து வராமலதான் இருந்துச்சு ஐயா. ஃபர்ஸ்ட் நெகட்டிவா நடக்க சூழ்நிலை வந்து நெகட்டிவா நடக்க நடக்க அந்த எண்ணமும் வந்து கூட வந்து அப்படியே அது கண்டினியூ ஆயிடுச்சு ஐயா. ஃபர்ஸ்ட்ல ஆரம்பத்துல வந்து ஒரு 5 இயர்ஸ் 6 இயர்ஸ் எல்லாம் எதனா ஒரு பிளான் போட்டோம்னா பிளான் போட்ட மாதிரி எக்ஸிக்யூட் பண்ற, அது ஆபீஸ்ல போயிட வேலையா இருந்தாலும் சரி, இல்ல இன்னைக்கு காலையில இருந்து நம்ம என்னென்ன பண்ண போறோம் அப்படின்ற வேலையா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும். ஆனா அந்த விஷயம் வந்து இப்போ நடக்காத போய் இல்ல நெகட்டிவ் ஆக ஆக என்ன ஆயிடுச்சு, இப்போ எந்த ஒரு விஷயத்த இயல்பா நடக்கிற விஷயமா இருந்தா கூட அது வந்து நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு அதுக்கு ஒரு பிளான் போடுற மாதிரி ஒரு மனசு ஒரு கிரியேட் பண்ணுது. இதை கொஞ்சம் அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழிமுறை இருக்குது ஐயா? ஐயா இப்ப வந்து இப்ப நீங்க சொல்றது வந்து எனக்கு வந்து எதிர்மறை எண்ணங்கள் வர்றதுனால நான் பண்ற வேலையில எனக்கு வந்து பிரச்சனையா இருக்கு, அது வந்து ஃபோக்கஸ் பண்ணி பண்ண முடியல அப்படின்னு சுருக்கமா சொல்றீங்க. எதிர்மறை எண்ணங்கள் முதலில் வந்து நம்ம பார்க்க வேண்டியது, அது நமக்கு வேணுமா, நல்லதா கெட்டதா, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அது. ஓகேங்களா? இப்போ ஒரு வெஹிக்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வெஹிக்கிள் ஆக்சிலேட்டர் இருக்கு, பிரேக் இருக்கு,
ஆச்சுங்களா. சோ இப்போ பிரேக் இல்லாம இருந்தா வண்டி வேகமா ஓட்டலாமா, பிரேக் இருந்தா வண்டி வேகமா ஓட்டலாமா? இருந்தாலும் சரி இல்லாம சொல்லுங்க. ஆக்சிலேட்டருக்கு பிரேக் இருக்கு, ஒரு வண்டியில வெறும் ஆக்சிலேட்டர் தான் இருக்கு, ஒரு வண்டியில ரெண்டு இருக்கு, எது தைரியமா ஓட்டுவீங்க? தைரியமா ஓட்டுறது வந்து பிரேக் இருக்கிற வண்டி தான். பிரேக் இருக்கிற வண்டி. சோ ஒரு வாழ்க்கைக்கு பிரேக் வச்சிருக்கீங்க, ஒரு வாழ்க்கைக்கு இது ஒரு எதிர்மறை எண்ணம் மாதிரி. இப்போ நீங்க இத சொன்னீங்க பாருங்க, ஒரு பிராக்டிக்கல் லைஃபுக்கு நீங்க அதை வந்து என்ஜாய் பண்றீங்க, அந்த தைரியத்துலதான் ஓட்டுறீங்க. இப்போ இங்க வந்துனா என்ன ஆயிடுது, உங்களுக்கு தேவையற்ற குழப்பங்கள்ல வந்துடுது. நீங்க வந்து ஒத்துக்கணும், தேவையற்ற இந்த எதிர்மறை எண்ணங்கள் நமக்கு ஹெல்ப் பண்றதுக்கு தான் வருது. அதனால நம்ம உஷார் பண்ணிக்கணும். இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி நடந்துட்டு நடக்காம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப் பிளான் ஒண்ணு போட்டு வச்சுக்கிறீங்க இல்லையா. அப்ப என்ன ஆகும்னா, அப்போ அங்க ஏதாவது ஒரு ஈவெண்ட் நடந்தா அதை கவர் பண்றதுக்கு கூட நீங்க பிளான் பண்ணி வச்சிருக்கீங்க. ஆனா வந்து பயமா மாறிடுது. அப்ப ஒரு உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா, ஒரு இப்போ இப்ப நம்ம யாரோ ஒரு சந்திச்சு பேசி ஏதோ ஒரு காரியத்தை நம்ம, ஐ மீன்ஸ் இப்போ ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ஒருத்தர் இன்னைக்கு பேசுறோம்னு வச்சுங்க, ஒரு விஷயத்த நடக்கிறதுக்காக. இப்போ அது நடக்காம போயிடுச்சுன்னா அப்ப அந்த விஷயத்துக்கு நம்ம என்ன பண்ணலாம், ஒரு சப்ளைன் போடுறது ஓகே. ஆனா அது பயமா மாறிட்டு இப்ப அடுத்த நாள் காலையில நம்ம எழுந்துறதுல இருந்து அது நடக்குமா நடக்காதா நடக்காதா இப்படியே மனசுல வந்து ஓடிட்டு இருக்கும்போது அது ஒரு ப்ரெஷரா இருந்தது. இது ஆரம்பத்துல இயல்பாக வந்து இந்த மாதிரி நெகட்டிவ் பிளான் எதுவுமே நெகட்டிவ் தாட்டோ பயமோ வராம இருந்தது ஐயா. அது அந்த விஷயம் எல்லாம் நடக்காம நடக்காம போவோ இல்ல தப்பு தப்பா நடக்கவோ இல்ல ஏதோ ஒண்ணு செய்யும் போதோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு இப்படிதான் நடக்குன்றது அது மனசுல போய் செட் ஆயிடுச்சு. செட் ஆயிட்ட பிறகு இப்ப சாதாரண விஷயமா இருந்தா கூட இப்பனால நெகட்டிவா இருக்கிறது யூஸ்ஃபுல் தான், நீங்க சொன்ன மாதிரி அது சப் பிளான். ஆனா அதனால ஒரு பயம் வந்துருது, பயம் வந்துட்டு மைண்ட் வந்து அது நடந்து முடிகிற வரையும் அந்த பயம் இருக்குது. அதாவது சாதாரண விஷயத்துக்கு இல்ல, கொஞ்சம் ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் இல்ல வேற ஏதாவது அந்த மாதிரியான இதுக்கு அது அந்த பயத்தை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாவது வழியில எப்படி நடந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு மனசுல எடுத்துட்டு போனா அந்த பயம் வரமாட்டேது. இல்ல நம்ம நினைச்ச மாதிரிதான் நடக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டோம்னா அந்த பயம் வந்து நடந்தே ஆகணும், நடந்தே ஆகணும், இதை எப்படியாவது இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அது முடி அந்த விஷயம் முடிகிற வரையும் அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குது. அதாவது எப்படின்னா, அவங்க வருவாங்களா இல்ல அது கரெக்டா நடக்குமா, இல்ல நம்மளுக்கு பஸ் கிடைக்குமா, இல்ல நம்ம அதை கரெக்டா போய் ரீச் ஆகுமா, நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் அது சான்ஸ் கிடைக்காது. அந்த சான்ஸ் கிடைக்காது இருக்கும் போது மட்டும்தான் சரி இன்னைக்கு பாக்கலாம் நாளைக்கு பாத்துக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அந்த பயம் வர மாட்டேது. இப்போ இதை எப்படி இதை நம்ம புரிஞ்சுக்கணும்? இப்ப வந்து ஒரு சூழ்நிலையில உங்களுக்கு அந்த பயம் வருது. அங்க வந்து இப்போ ரெண்டு சைட்ல ஆக்டிவிட்டி பண்ணலாம். நீங்க ஒண்ணு பயத்து மேல கை வைக்க பாக்குறீங்க, அதே சமயத்துல புறத்துல நடக்க வேண்டிய வேலைக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கு. ஓகே, இப்போ உங்களுக்கு இருக்கிற எனர்ஜிய வந்து எதுல போடுறீங்கள பொறுத்து உங்களுடைய வெற்றி வந்து நிர்ணயம் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு இருக்கிற எனர்ஜி வந்து இந்த பயத்தை நீக்கிறதுக்கு நீங்க ஜாஸ்தி செலவு பண்ணீங்கன்னு சொல்லி புறத்துல இருக்கிற கான்சன்ட்ரேஷன் ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சு போயிடும். சோ இப்ப என்ன நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம்னா, அந்த பயம் வரும், அந்த பயத்தோட லைஃப் வந்து லெஸ் தேன் ஹாஃப் அ செகண்ட் தான். நம்ம டியூட்டி என்னன்னா அந்த புறத்துல இருக்கிற வேலை இருக்கு இல்லையா, அந்த இதுலதான் போக்கஸா இருக்கும். அந்த இதுல போக்கஸ்ல அந்த செய்ய வேண்டிய வேலையில அடுத்த ஸ்டெப் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது இந்த பயம் வராது. இந்த பயம் இப்ப எப்போ வருதுன்னா, ஐயோ என்னமோ ஆயிடு போல இருக்கேன் ஒரு நினைப்புலதான் அது வருது. உணர்ச்சிகள் எப்படி வருது அப்படின்னா, நம்ம எடுக்கிற டெசிஷனை பொறுத்துதான் இருக்கு. இப்ப நீங்க ஒரு டெசிஷன் அடுத்த ஸ்டெப் இத பண்ணணும்னு நீங்க எடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்க, அப்ப அங்க இருந்து ஒரு ஆக்கப்பூர்வமான உணர்ச்சி தான் வரும். ஐயோ என்னமோ ஒரு ராங்கா போயும் போல இருக்கே அப்படின்னா பயம் வரும், இல்லாட்டி வேற இத மாதிரி நெகட்டிவ் தான் வரும் கண்டிப்பா. இங்கதான் நீங்க கொஞ்சம் பாத தவறி இருக்கீங்க. உங்களுடைய போக்கஸ் வந்து புறச்செயல் மேல போக்கஸ் ஆகும் பொழுது இந்த பய உணர்ச்சியோ நெகட்டிவ் எதிர்மறை எண்ணங்களோ வருவது தானாகவே குறைஞ்சிடும்.
புரியுதா? புரியுதா? இப்ப இன்னொரு சிம்பிளஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன். புதுசா ஒருத்தர் கல்யாணம் பண்ணிருக்கோம், இந்த பொண்ணு சமையல் அறிக்கை போறாங்கன்னு வச்சுங்க, ஒரு சாம்பார் வைக்கிறதுக்க பயம் வருமா வராதா? இப்ப அது பயத்து மேல கான்சென்ட்ரேட் பண்ணா வேலை நடக்கிறது. அப்ப என்ன பண்ணணும், அது வேலையில தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும். கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஆயிடுச்சுன்னு வச்சு, சிக்ஸ் மந்த்ஸ் ஆயிடுச்சுன்னு, அப்போ பயம் வராம இருக்காது. பயம் வரும், அதனுடைய இன்டென்சிட்டி வந்து ரொம்ப கம்மியாகும், அதனுடைய இம்பாக்ட் வந்து கம்மியா இருக்கு. அது என்ன பண்ணும்னா, அடுத்த ஆக்ஷன் அடுத்த ஆக்ஷன் சொல்லிட்டு டிசிஷனுக்கு முன்னாடி போயிட்டு இருக்கு. அடுத்த ஆக்ஷன் போடும்போது அதுக்கு சூட்டபிளான ஊக்கம் அதெல்லாம் வந்துடும். ஸோ இப்ப நீங்க வேலை பண்ண வேண்டிய வேலையில நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வேணா நீங்க எழுதியே வச்சுக்கலாம். வேலை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் சொல்ல வேண்டிய கருத்து வந்து எப்படி நான் கொஞ்சம் தெளிவா சொன்னேன்னு தெரியல, இருந்தாலும் இப்ப நான் வேற ஒரு வகையில சொல்ல முயற்சி பண்றியா ஐயா. இப்ப வந்து ஒரு வேலை ஒரு 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 நடக்கிற விஷயம், நம்ம செய்யற வேலை மட்டும் கிடையாது, ஒரு பொண்ணு பாக்குற விஷயமா இல்ல வேற ஏதாவது ஒரு இடம் கொடுத்து கொஞ்சம் ஆதரவா நடந்துச்சுன்னா அந்த விஷயம் முடிஞ்சிடும். திரும்ப ஒரு நம்ம ஒரு முக்கியமான விஷயம், ஒரு டிசிஷன் வாழ்க்கையில இப்ப ஒரு வந்து படிக்கிற சம்பந்தமா ஒரு எடுக்கிற விஷயமா இருக்கட்டும், இல்ல வந்து ஒரு முக்கியமான டிசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்லல, இதுல வந்து மத்தவங்களுடைய துணை, இப்ப என்னுடைய துணை மட்டுமே இருந்து அந்த விஷயத்த சால்வ் பண்ற மாதிரி இல்ல, இன்னொருத்தவங்களுடைய துணையோ இல்ல இன்னொருத்தவங்களுடைய ஹெல்ப்போ தேவைற மாதிரி இருக்கு சூழ்நிலை. அப்போ நம்ம அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா பண்ண மாட்டாங்களா, இல்ல அந்த துணை நம்மளுக்கு கரெக்டா வருமா, இப்படி ஒரு நெகட்டிவா ஒரு யோசனை வந்து அந்த விஷயம் நடக்கிற வரையும் நம்மளுக்கு அதுக்கு பயமாவே இருந்துட்டு இருக்கு, அது கஷ்டமாவே இருந்துட்டு இருக்குது. இந்த இது வந்து எப்படி ஆரம்பத்துல இருந்து மாறுச்சுன்னா, நம்மளுக்கு எல்லா விஷயம் இப்போ ஒரு ரெண்டு விஷயம் நல்ல விஷயமா நடந்துட்டு வாழ்க்கையில, ஒரு மூணு விஷயம் நல்லா நடந்துச்சுன்னா இந்த மாதிரி நெகட்டிவ்க்கு போயிருக்காது. நடக்கிற எல்லா விஷயமே நெகட்டிவா நடக்க நடக்க ஆகிட்டு நம்மளுக்கு எப்பவுமே நெகட்டிவா தான் நடக்கும், நம்மளுக்கு எதுவுமே நல்லா அது இயல்பா நடக்கிற விஷயமா இருந்தா கூட நடக்காம போயிடுது அப்படின்ற மாதிரி ஒரு வாழ்க்கையில ஒரு நடக்கிற விஷயங்கள் மூலம் ஒரு புரிதல் மனசுக்குள்ள போய் செட் ஆயிடுச்சு ஐயா. அதுதான் இப்ப என்ன வந்து ரொம்ப கஷ்டப்பட்டது. ஆனா நடக்கிற விஷயமும் ஒரு ரெண்டு டைம் மாறி இருந்துச்சுன்னா சரி அப்படி நம்மளுக்கு நடக்கல, நம்மளுக்கு நல்லதான் மாறி நடக்குது, நம்ம அந்த பயத்துல ஆனா நடக்கிறதும் அதே மாதிரி தொடர்ந்து நடக்கிறதுனால அது இருக்க இருக்க இப்ப வந்து அதிக ஒரு ப்ரெஷரா போயிடுது. நம்ம இப்படிதான் நடக்கும், எதுவுமே நம்ம நல்லது, அதாவது ஒரு நாலு நல்லது நடந்துட்டு ஒரு ரெண்டு மூணு கெட்டது நடந்ததுன்னு வச்சுக்கங்க, அதாவது அந்த விஷயம் சால்வ் பண்ண முடியுதுன்னு வச்சுக்கா, இல்ல எதுனால மாறி நடக்கலாம் அப்படின்னு ஒரு மனசுக்கு வந்துடும். ஆனா அந்த வாழ்க்கையில தொடர்ந்து அது மாதிரி எல்லாமே நடக்கும்போது இல்ல நம்மளுக்கு இப்படிதான் நடக்கும் அப்படின்னு வரையும் அது நான் முடிகிற வரையும் அது ஒரு பயத்திலேயே இருக்குது ஐயா. ஐயா நீங்க சொல்றது வந்து சாதாரணமா ஃபெயிலியர் வந்தான்னா இது வரக்கூடிய பிரச்சனை. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு ஒரு கேரக்டர் சொல்றோம், ஏஆர் ரஹ்மான் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவருக்கு வந்து ஸ்கூல்ல ஃபீஸ் கூட கட்டுறதுக்கு சான்ஸ் இல்லை, அந்த மாதிரி சிச்சுவேஷன் ஆயிப்போச்சு, அங்க இருந்து தூக்கி வெளியேயும் போட்டாங்க, அந்த அளவுக்கு மோசமா போயிட்டாரு சிச்சுவேஷன்ல. அப்ப வந்து அவருடைய கண்டிஷன் எப்படி இருந்தா, இப்ப அது இது அவரே சொன்னது ஒரு மீட்டிங்ல. ஓகே, அவர் வந்து சச் எ பேட் கண்டிஷன், சூசைட் பண்ணிக்கலாம் கூட நினைக்கிறார் வச்சுங்களா, அவருடைய மைண்ட் செட். அப்புறம் வந்து ரோஜா படம் வெற்றி அடைஞ்ச பிறகு அதெல்லாம் போயிடுச்சுன்னு அவரே சொல்றாரு. புரியுது புரியுது ஐயா, புரியுது. ஒரு பாசிட்டிவ் வந்து வந்த பிறகு அவருக்கு எல்லாம் அந்த நெகட்டிவும், இப்ப அந்த இது அந்த இந்த ஸ்கூல்ல இருந்து விரட்டி விட்டாங்க அது ஒரு ஸ்டேஜ், ரோஜா படம் மத்தியில எவ்வளவு கஷ்டப்பட்டோம். புரியுது 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 ஐயா. சோ நமக்கு என்ன வேண்டியதுன்னா அந்த ஆக்ஷன் தான். சோ அந்த ஆக்ஷன் டுவர்ட்ஸ் போகும்போது ஒரு சக்சஸ் ஆச்சு வச்சுக்கோங்க, அதெல்லாம் போயிடும். சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர் வந்து உங்களுடைய இதை நிர்மாணிக்க
ஆனா அது வரும் போகும். ஆனா நம்ம செய்ய வேண்டிய வேலையில போக்கஸ் இருக்கும் பொழுது தானாகவே அது மறையும். சரி, நல்ல நல்லது, ரொம்ப நன்றி, தேங்க்ஸ் ஐயா. இதுவரை எல்லாருடைய லைஃப்லயும் கேஎஃப்சி ஆர் ஐ மீன் ஆர்கனைசேஷன் உலகம் பூரா இருக்கு, தெரியுது இல்லையா அவங்களுக்கு. அது ஆரம்பிச்சவர் வந்து 58 இயர்ஸ் ஓல்ட்ல, 58 வயசு. அதுக்கு முன்னாடி ஆரம்பிக்க முன்னாடி அவர் ஏதோ மோசமான கண்டி சொன்னாரு. ஒன்னே ஒண்ணுதான், அதுல இருக்கு ஒர்க் தான். எல்லா பெரிய மனுஷங்க வந்தவங்களும் எல்லாம் அந்த மாதிரி ஒர்க்ல ஹார்ட் ஒர்க்ல தான் வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆக்ஷன் என்ன, அப்படித்தான் வெளியே வந்திருக்காங்க. என்ன பண்ணா முன்னாடி போகலாம் அப்படின்னு. புரியுது ஐயா. இன்னைக்கு கூட ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஹோட்டல் ஓனர் ஆர்ஆர் குரூப் ஆஃப் ஹோட்டலும் அவரு வந்து சொல்றாரு, நான் வீட்டை விட்டு கிளம்பிட்டு வந்து 10 வருஷம் வந்து வீடையே போய் பார்த்தது இல்லை. கை ஹோட்டல்ல போய் பாத்திரம் கழுவி கையெல்லாம் புண்ணாகும். என்ன அப்புறம் வந்து அதுல இருந்து கொஞ்சம் காசெல்லாம் சேர்த்து சம்பாதிச்சு தள்ளுவண்டியில கடைய ஆரம்பிச்சு, அப்புறம் அங்கிருந்து ஒரு சின்ன கடை ஆரம்பிச்சு, இப்ப ஆர்ஆர் குரூப் ஆஃப் ஹோட்டல்ஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா பாருங்க, கொஞ்சம் நம்ம ரெஃபரன்ஸ் பார்க்கும் பொழுது இந்த மாதிரி கேஸுகளை பார்க்கும்போது நீங்க ஃபேஸ் பண்ற பிரச்சனைகள் வந்து ரொம்ப சின்னதா போயிடும். கண்டிப்பா கண்டிப்பா. அப்புறம் வந்து நம்ம புற வாழ்க்கையில மீட் பண்ணும்போது ஒன்டிங் நம்மகிட்ட இருக்கிற பிரச்சனை, அதாவது நமக்கு வர்ற உணர்ச்சிகள். அப்புறம் வந்து வெளியே அவங்களுடைய உணர்ச்சிகள், அவங்க நம்ம நினைக்கிற மாதிரி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. ஏன் இந்த மாதிரி நினைக்க மாட்டேங்கிறாங்க நினைச்சாலே பிரச்சனை. புரியுது ஐயா. சோ அது வந்து எப்பவுமே நம்மள மாதிரி நான் நினைக்கிற மாதிரி நினைக்க மாட்டாங்கன்னே வச்சுக்கோங்க. கண்டிப்பா மருமகள் மாதிரி ரெண்டு பேரும் ஒன்னாதான் ஒன்னா சொல்லுவாங்க, ஆனா மேட்ச் ஆகும். நீங்க ஒரு இன்ஜினியரிங் சைட்ல ஒர்க் பண்றீங்களோ ஆர் வேற ஏதாவது சைட்ல ஒர்க் பண்றீங்களோ, அது எவ்வளவு டீப்பஸ்ட் லெவல்ல நீங்க வந்து பிளான் பண்ண முடியுமோ உங்களுக்கு சக்சஸ் வந்து அவ்வளவு பக்கத்துல இருக்கும். சரியா. இனி ஒரு டாக்டருடைய இன்டர்வியூ பற்றான். அவரு வந்து சொல்றாரு, ஒரு எம்டி ஒரு பையன் சேரணும் அப்படின்னா 3 வருஷம் கோர்ஸ் படிக்கிறான். ஒரு தடவை ரெண்டு தடவை இல்ல, ஏற்கனவே எம்பிபிஎஸ் பாஸ் ஆயிட்டு வந்தவன் எம்டி படிக்கணும்னு ஆசைப்பட்டு 3 வருஷம் திருப்பி திருப்பி எழுதுறான். என்ன அதுவும் ஒவ்வொரு தடையும் 3 இடத்துல கோச்சிங் சென்டரும் போயிட்டு வர்றான். எப்படி இருக்கும் மென்டல் பிரஷர்? நன்றிங்களுக்கு. சினிமாவில எந்த கேரக்டரா வந்து யார் எந்த கேரக்டர் இருக்கு, மெட்ராஸுக்கு வரும்போது அவங்க இருந்த கண்டிஷன் வந்து ரொம்ப புவரா இருந்தது. ரொம்ப புவரா இருந்தது. ஐ திங்க் நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க, இவன் இன்க்ளூடிங் ரஜினிகாந்த் ஆல்சோ. முயற்சி அவங்க ஹார்ட் ஒர்க்ல சேஞ்ச் ஆயிட்டே வருது. அது ஒண்ணுதான் நமக்கு வேண்டியது. அது அந்த ஆக்ஷன் தான் வேண்டியது. என்ன பண்ணலாம்ங்கறத நம்ம பிளான் பண்ணி பண்ணும் பொழுது அதனுடைய மாற்றங்கள் வரத்தான் செய்யும். ரொம்ப நன்றி ஐயா. ஓகே, நன்றி நன்றி சதீஷ்குமார். நன்றி சார். வேற யாராவது கேள்விகள் கேட்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறீங்களா? தனுஷ்
அவங்க வந்திருக்காங்க. தனுஷ், நான் உங்களை அன்மியூட் பண்ணிருக்கேன், எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. பேசுங்க பேசுங்க தனுஷ், கேக்குது பேசுங்க. ஐயா வணக்கம். ஐயா, தனுஷ் தாசவர்மாங்கிறது என்னுடைய தம்பியோட பேருங்க. வணக்கம். ஹலோ, தனுஷ் தாசவர்மாங்கிறது என் தம்பியோட பேருங்க. எங்க இருந்து பேசுறீங்க? சரி பரவாயில்ல, உங்க பேர் என்னங்க? ஜெயங்கொண்டா. ஓகே பேசுங்க. என்னோட பேர் வந்து கவிஞர் வைமுதாங்க. ஓ வைமுதா, ஓகே ஓகே. சரி, பா அரியலூர் இருந்து போறீங்க நீங்க? அரியலூர் மாவட்டம் வைமுதா. நீங்க அரியலூரா இல்லாட்டி ஜெயங்கொண்டமா? அரியலூர் மாவட்டம் ஐயா, ஜெயங்கொண்டம் ஒன்றியம். சரி, அவ்வளவு தெரியாது. ஓகே ஓகே ஓகே, நன்றி. சொல்லுங்க சொல்லுங்க சார். சரிங்க ஐயா, சரிங்க ஐயா. ஐயா, நான் வந்து கவிஞரா இருக்கிறேன். சினிமாவில வந்து பாடல் எழுதணுங்கிறது என்னுடைய சிறு வயது ஆசை, அது எண்ணம் லட்சியம் எல்லாம் தான். ஆனா பாத்தீங்கன்னா, நான் 1998 இருந்து 8th படிக்கும் போதுல இருந்து நான் கவிதை எழுதிட்டு தான் இருக்கேன். ஆனா பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 23 வருஷமா வந்து இதுக்காக எல்லா முயற்சியும் பண்ணுனேன். எல்லாமே சினிமாவில போயிட்டு நிறைய டைரக்டர் இப்படி எல்லாமே பாத்துட்டு தான் இருக்கிறேன். ஆனா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா, எனக்கு அந்த வாய்ப்பு வந்து கிடைக்கல. கடைசியில நான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னன்னா, திறமை மட்டும் போதாது, பணம் அல்லது சிபாரிசு ரெண்டும் முக்கியமானது சினிமாவில்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதன் பிறகு என்ன பண்ணலாம்னா, சரி இப்படியே வந்து போயிடுச்சு, அதுக்கப்புறம் திருமணம் ஆயிடுச்சு, 2 குழந்தைகள் ஆயிடுச்சு, இதுக்கப்புறமா நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா வருமானத்துக்கு என்ன பண்றது, குழந்தைகள் இப்படி பாதுகாக்கிறது, இதுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு யோசிச்சு என்ன பண்ணனா, சரி இதை கொஞ்சம் தள்ளி போடலாம், நம்ம அடுத்து வேற ஏதாச்சும் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் வாய்ப்பு வரப்ப நம்ம போயிட்டு அதை இது பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஒரு முடிவு எடுத்தேங்க ஐயா. அதுக்கப்புறம் ஹோட்டல்ல போயிட்டு வேலை செஞ்சு அதுல வர வருமானத்தை வச்சு வீட்டு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பப்ப போயிட்டு வாட்ஸ்அப்ல இந்த மாதிரி கவிதையை போட்டுக்கிட்டு டைரக்டரை மீட் பண்ணி, அதாவது வாட்ஸ்அப் மூலமா டைரக்டர்கிட்ட பேசிக்கிட்டு இப்படிதான் இருந்தேன் நானு. அப்பதான் நான் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, நான் வந்து ஒரு நாத்தியன், அதாவது கடவுள் மதன் சொல்றேன், நான் பெரியாருடைய தீவிர பற்றாளன். அதனால இயற்கைன்னு ஒரு கடவுள் இருக்குது, இயற்கையில வந்து ஒரு இறைவன் இருக்காரு, ஆனா இது இன்னும் உருவம் அதெல்லாம் அப்படி அந்த மாதிரி அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னா, யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு வீடியோ பார்த்தேன், உமர் பாரு கையா வந்து ஒரு வகுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாரு. அவர் இருக்கும்போது பாத்தீங்கன்னா, இடையில பகவத் ஐயா பகவத் ஐயாக்கிட்டு இருந்தாங்க. யாரு இது புதுசா ஒரு பேரா இருக்கு, பகவத் ஐயா யாரும் தெரியலையே, யாரா இருக்கும் அவரை பத்தி இவ்வளவு நல்லா சொல்றாரு. அவர் என்னமோ உடலியலும் மனைவியலும் சேர்ந்துச்சுன்னா இந்த உலகமே சுபிச்சமா இருக்கும்னு சொல்லிட்டே இருப்பாரு. அந்த மனைவிகளை பத்தி, அந்த மனசை பத்தி ஏதோ ஒருத்தர் சொல்றாராமல யாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வந்துச்சு எனக்கு. சரின்ட்டு அதுக்கப்புறம் தான் பகவத் ஐயாவுடைய வீடியோ எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சேன் நானு. பார்க்க ஆரம்பிச்சப்ப பாத்தீங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சம் எனக்குள்ள மாற்றம் வந்தது, ஏதோ புதுசா இருக்குது, அது புது அணுகுமுறை, அவர் பண்றது எல்லாமே புதுசா இருந்தது. என்ன வந்து, சரி இது சாதாரண ஒரு ஆன்மீகவாதி ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு என்னால கடந்து போகவே முடியல. என்னால அது ஆன்மீகவாதி பேசுற மாதிரியே தெரியல எனக்கு, அது ஏதோ ஒரு விஷயம் சொல்ல வராரு, ஆனா எளிமையா இருக்குது, ஆனா இந்த உலகத்துக்கு ஏதோ புதுசா இருக்குது, இதுவரையும் கேள்விப்படாத ஒன்னா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கவனிக்க ஆரம்பிச்சப்போ பாத்தீங்கன்னா, ஞானம்னா என்னன்னு அப்பதான், அதுக்கு முன்னாடி எனக்கு அந்த அளவுக்கு கேள்விப்பட்டதெல்லாம் பிரம்மாண்டம் அந்த மாதிரிதான் இருந்திருக்கு, யாராலையும் அடைய முடியாது இப்படிதான் கேள்விப்பட்டேன்னா, இப்ப எளிமையா கிடைக்குதுங்கிறோன்னு எனக்கு நம்ப முடியாம இருந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அவருடைய இது எல்லாமே பார்க்க ஆரம்பிச்சு எனக்குள்ள ஒரு மாற்றம் வந்துச்சுங்கய்யா. சரின்ட்டு நான் என்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா, 23 வருஷமா போராடி எல்லாமே ஒன்னும் முடியலனால இன்மளுக்கு ஜெயிக்கவே முடியாது,
அப்படி வாய்ப்பு வந்துச்சுன்னா ஜெயிச்சுக்கலாம், அது நம்ம சொந்த வாழ்க்கை பார்த்தோன்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டேங்க ஐயா. இப்ப என்ன எனக்கு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் விட்டுட்டேன், அது முடியல வந்தா பாத்துக்கலாம் அது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனசு உள்ள இருக்கிற அந்த இதெல்லாம் விட்டுட்டு நான் சொந்த வாழ்க்கை புறத்துல நம்ம வேலையை பார்த்துருவோம், அகத்துல நம்மளுக்கு பார்க்க தேவையில்ல, அதை பத்தி கவலைப்பட தேவையில்ல, எதுவும் பண்ண தேவையில்லன்னு சொல்லிட்டு விட்டேங்கய்யா. அகத்துல வேலை பார்த்துட்டு அதுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாலும், என்னை சுத்தி இருக்கிறவங்க என்னன்னு பாத்தீங்கன்னா, திரும்ப திரும்ப என்ன பாட்டு எழுதிட்டியா, பாடலாசிரியர் ஆகிட்டியா, என்ன சொல்லிக்கிட்டே இருக்கிற, சின்ன வயசுல சொல்லிட்டு இருக்க, என்ன முடியலையா முடியலன்னு சொல்லிட்டு அவங்க திரும்ப 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 என்ன ஞாபகம் படுத்திக்கிட்டே இருக்காங்க ஐயா. அது சரி, அவங்க கேக்குறத கேக்குறாங்க, நம்ம மனசளவுல அதை விட்டாச்சு அப்படின்னு விட்டாலும், கூட இருக்கிற மனைவி எல்லாருமே வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி கவலை ஆயிடுது. எனக்கு அவங்க கவலைகளை தீர்க்கவும் முடியல. இப்ப நான் வந்து சொன்னாலும் அவங்க புரிஞ்சுக்கிற அளவுல இல்ல, இல்ல இதெல்லாம் வந்து அவங்க கேட்கதான் செய்வாங்க, நம்ம வந்து வரும்தான், கவலை வந்தாலும் அதை வந்து விட்டுட்டு நம்ம அடுத்த புற வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிட்ட ஓகே. ஆனா என்னோட மனைவி, மற்ற என்ன தாய் தந்தையர்கள், தங்கை, இவங்கெல்லாம் யாருமே வந்து அதை வந்து கவலைப்படுறாங்க. என்ன என்ன நினைச்சு நினைச்சு இவங்க சரி கவலைப்பட்டாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு என்னால இருக்க முடியலங்க ஐயா. என்ன நான் புரிஞ்சும், நான் புரிஞ்சுக்கிட்டேன், மனசுல வர எந்த ஒரு பிரச்சனைக்கும் நம்ம தீர்வு வந்து நம்ம வந்து பண்ணவே முடியாது அறிவை கொண்டுன்னு. ஆனா இதை நான் பார்த்துக்கிட்டு அவங்களோடய வாழ்ந்துகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கு இன்னும் புரிதல் வந்தோ வராமலும் இருக்கிறனோ அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு சந்தேகம். இதுதான் உங்கள்ட்ட நான் கேட்க நினைச்சேன். ஓகே, ரொம்ப தெளிவா சொல்லிட்டீங்க ஐயா. நீங்க ரெண்டு விஷயம் சொல்லிருக்கீங்க. ஒண்ணு வந்து சரி, உங்களுக்கு அதாவது இப்படித்தான் ப்ரொஃபஷன் போகணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் மேல டிசைட் பண்ணணும்னு பாத்தீங்க. அதாவது ஒண்ணு இன்ட்ரெஸ்ட், இன்னொன்னு மணி. ஓகே, இப்ப மொதல் கேள்வி வந்து எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் மேலதான் போறதுக்கு பிடிக்கும், எனக்கு மியூசிக் அடிக்கிறது தான் பிடிக்கும், நான் அதுலதான் ப்ரொஃபஷனுக்கு போவேன் அப்படின்னு சொல்றவங்க இருக்கு. ரெண்டாவது டைப் வந்து எனக்கு மணி முக்கியம், ப்ரொஃபஷன் இது இன்ட்ரெஸ்ட் வந்து செகண்டரி அப்படின்னு. இப்போ இல்ல வந்து முதல்ல ஒண்ணு தெரிஞ்சிக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கைக்கு வேண்டியது மணி ஆச்சுங்களா. சோ இந்த மணி ஒரு ஒரு பக்கம் காலை ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு கொஞ்சம் டைம் 10% 20% டைமோ உங்களுக்கு அதர் இன்ட்ரெஸ்ட் ஏரியாவை கொடுக்கணும். ஓகே, அது கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு நீங்க லேட்டா புரிஞ்சுக்கிறீங்க, ஆனா கரெக்டா தான் புரிஞ்சுக்கிறீங்க. மணி கிடைக்காது. இப்ப ரெண்டாவது வந்து நீங்க கிளியர், உங்க சுத்து புத்து வந்து கிளியர் இல்ல அப்படின்ட்டு. சுத்து பத்து வந்து அப்படித்தான் இருப்பாங்க. நீங்க வந்து பண்ண முடிஞ்சது உங்க மனசத்தான், உங்க மனசையே நீங்க கட்டிப்பட முடியாது, அதுவே இந்த மாதிரி குதிரை மாதிரி. சோ அவங்க இருந்தா அப்படியே எடுத்து போட்டு கொஞ்ச நாளைக்கு அப்புறம் அவங்களும் சேஞ்ச் ஆயிடுவாங்க. அது எப்படின்னா, நீங்க அமைதியா இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா அவங்க மேல அது ஒர்க் ஆக ஆரம்பிச்சு. நீங்க ஒண்ணும் பேசவே தேவையில்லை, ஒரு அகம் சொல்ல தேவையில்லை, புறம் சொல்ல தேவையில்லை. ரொம்ப போனானா என்ன சஜஷன்னா, அவங்க கொஞ்சம் அந்த தாட் அண்ட் திங்கிங் புக் இருக்கு இல்லையா, அது அவங்க படிக்க படின்னு கூட சொல்ல வேணாம், அவங்க ஜென்ரலா இருக்கிற ஒரு இடத்துல ஒரு டேபிளோ ஒரு இதுல இடத்துல போட்டு வைங்க. அவங்க கொஞ்சம் பொழுது படிப்பாங்க இல்லையா, அது அதுவே அதுங்களுக்கு பாரதல் பண்ண முடியும். வேற அவங்கள வந்து மாத்த முடியாது. ஏன்னா நீங்க வந்து எஸ் சம்திங் பாஸ்ட் இஸ் பாஸ்ட், என்ன பழத்து நடந்து போச்சு, நிறைய டைம் வந்து அதுல வருமானம் இல்லாம போயிடுச்சு, இப்ப ஏதோ மேக்கப் பண்ண பாக்குறீங்க, இதுல போய் போக்கஸ் பண்ணுங்க. இதுல இருந்து ஏதாவது முன்னேற்றம் அடைய முடியுமா, வழியா வழியா பாருங்க. ஏதாவது இப்ப வச்சிருக்க ஸ்டெப்ல இருந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஒரு ஸ்டெப் மேல போகும்போது அவங்க எல்லாம் மாய முடிவாங்க, அவங்க எல்லாம் பாசிட்டிவ் சைடுக்கு வந்துடுவாங்க. ஓகே, சோ நீங்க பேரல பண்ணா வாட்ஸ்அப்ல போடுங்க, வேற ஏதாவது
உங்க டயத்துல வந்து ஒரு 10% 20% வந்து உங்களுடைய கவிதைகளுக்கு போட்டு வைக்கிறீங்க. நிச்சயமா நிச்சயமாங்க. அதுதான் உங்களுக்கு ஏதாவது சொல்லுங்க. இடையில வந்து உங்கள்ட்ட தான் ஐயாவுடைய நம்பர் வாங்கி ஐயாட்ட பேசுவாங்க ஐயா. சரிங்க. ஐயா வந்து ஒரு சின்ன ஒரு ஐடியா கொடுத்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த கவித்திறமை வந்து அது வந்து அழிக்க முடியாத ஒண்ணு. அது சின்ன வயசுல வந்தாலும் கவித்திறமை அழிக்க முடியாது. அதை வச்சு ஆக்கப்பூர்வமா நீங்க சினிமாவில பண்ணுங்கிறத விட வேற அந்த திறமையை வச்சு பண்ணலாமே அப்படின்னு சொன்னாங்க ஐயா. அதுக்கு என்ன சொன்னா ஐயா, என்ன சொன்னாங்கன்னா என்னுடைய கருத்து உங்களுக்கு பிடிச்சிருந்தது. இல்ல இல்ல, நீங்க ஐயா சொன்னது அந்த 20%க்குள்ள புரியுதுங்களா? அதாவது ஒரு டோட்டல் டைம் உங்களுக்கு இருக்கு 100% வச்சுக்கோமே, 100%. அந்த 100%ல 20% வேணும்னா நீங்க வந்து சினிமாவுக்கு எடுங்க, ஒரு புக்குக்கு போடுங்க, வேற ஏதாவது அந்த சைட்ல அந்த கவிதை போடுங்க, ஆச்சுங்களா? புதுவித கவிதைகள் எல்லாம் போடுங்க. அப்போ வந்து யாரோ எவனா எங்க பாத்துக்கிட்டோம். நிச்சயமா நிச்சயமா. அந்த வாட்ஸ்அப், பேஸ்புக் அந்த மாதிரி இருக்க அந்த மாதிரி இடத்தெல்லாம் போடுங்க. அதெல்லாம் வந்து இந்த 20%க்குள்ள வச்சுக்கோங்க. 80% வந்து மணி ஏர்னிங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க. சரிங்க சரிங்க. அது ஐயா என்ன சொன்னாங்கன்னா, அதாவது நம்ம ஞான புரிதல் கருத்துக்கள் வந்து நான் உள்வாங்கிட்டேங்க ஐயா. அதை இந்த உலகத்துக்கு வந்து என்னுடைய திறமை, அதாவது கவிதை, கவிதை மூலமா ஏதாச்சும் நான் கொண்டு சேர்க்க முடியுமா, அதை நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஐயா ஐயாட்ட. சரி பண்ணுங்க. இப்ப வந்து பாத்தீங்கன்னா, ஒரு பக்கமா படிக்கிறவங்களுக்கு ஒரு 2 வரியில என்னால சொல்ல முடியும் ஐயா அந்த புரிதலை. அது மாதிரி யோசனை பண்றேங்க ஐயா அப்படின்னா, அதுதான் அவர் ஐயா சொல்ல வந்தது. அதுதான் சரிங்க ஐயா, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. அதாவது கவிதையை விட்டு நான் விலகியும் போகல, அதே நேரத்துல என்னுடைய வேலையும் ஞான புரிதல் என்னுடைய புறத்துல என்னுடைய வேலையும் பாத்துக்குவேன். இந்த ஐயாவுடைய கருத்தை இந்த உலகத்துக்கு சேர்க்கறதுக்கு என்னுடைய கவிதை நான் பயன்படுத்திக்கிறேங்க. இப்ப இதுல வந்து சஜஷன் பண்ணா, நீங்க சொல்ற பாயிண்ட் ரொம்ப நல்ல பாயிண்ட் தான். இதே வந்து எப்படி ஜனங்களுக்கு பிரசன்ட் பண்றதுங்கிறதையும் கொஞ்சம் பாருங்க. இப்ப நீங்க எப்படி ஜனங்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பீங்க ஐயா? இப்போ ஒரு உதாரணம், ஒரு உதாரணம் சொல்லுங்க. என்ன, இப்ப நம்ம பகவத் பாதை குரூப்ப சரிங்க எப்படி ஜனங்களுக்கு போனதுன்னா, முதல்ல ஒரு புக்கு ஃபார்ம், அப்புறம் வந்து ஐயாவே ஒவ்வொரு இடத்துக்கும் போவாங்க. 5 பேர் இருந்தாலும் சரி, 10 பேர் இருந்தாலும் சரி, ஒரு முகாம நடத்துறாங்க. என்ன இப்படித்தான் இருந்து, இப்படி இருந்தா எத்தனை பேருக்கு தெரியும்ன்றீங்க? சோ அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நான் வந்து அவருடைய என்னென்ன வீடியோஸ் ஆடியோஸும் இருக்கோ அதெல்லாம் எடுத்து யூடியூப்ல போட்டு விட்டான். இன்னும் நிறைய இருக்கு, புரியுதுங்களா? சோ இப்ப யூடியூப்ல இருந்து யூடியூப்ல இருந்து பார்த்து வர்றவங்க தான் ஜாஸ்தி. இப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் இப்ப 13,000 இருக்காங்கன்னா, 40% ஆளுங்க வந்து வேற ஏதோ தேட போய் இங்க வந்து ஐயாவுடைய பாதைக்கு வந்திருக்காங்க. அது எப்படி சுவையா குடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பாருங்க. எல்லாம் வந்து 20% டயத்துக்குள்ளதான் இருக்கும். ஏன்னா உங்க மணி ஏர்னிங் தான் முக்கியம் உங்க வாழ்க்கைக்கு. ஸோ நீங்க ஜனங்களுக்கு எப்படி கொண்டு போய் சேர்க்கறது அப்படின்னா, யூடியூப் வந்து ஒரு மாஸ் மீடியா, கொஞ்சம் கொஞ்சமா டெவலப் ஆகுங்க. பேஸ்புக்கு அனதர் மீடியா, இந்த மாதிரி வந்து எடுத்துட்டு போகணும். ஆனா செலவு இல்லாம கொஞ்சம் போகும், அவ்வளவுதான். நிச்சயமா நிச்சயமா கண்டிப்பாங்க ஐயா. இந்த எனக்கு கொஞ்சம் இப்ப கொஞ்சம் ஒரு மகிழ்ச்சி வந்திருக்கேன், ஆனா அது நிரந்தரம் அதையும் புரிஞ்சுக்கிறேன் நானு. இது வந்து உங்களுடைய கருத்தை வந்து நான் முழுமையா ஏத்துக்கிறேங்க ஐயா.
நம்ம தெரியாதவங்களுக்கு போய் சேரும். அதுல சின்ன சின்ன டெக்னிக்ஸ் எல்லாம் இருக்கு. அப்புறமா கூட நம்ம நீங்க உங்களுடைய வீக்லி ஆஃப்ல நம்ம அத பேசலாம். நிச்சயமா நிச்சயமா, ரொம்ப மகிழ்ச்சிங்க, ரொம்ப சந்தோஷங்க, நன்றிங்க. ஓகே ஓகே தனுஷ், ஓகே ரொம்ப சந்தோஷம். உங்க அபிஷியல் நேம் என்னது? என்னுடைய பேர் வந்து வசந்தராஜா, பெற்றோர்கள் வச்ச பேர் ஐயா. வசந்தராஜா? ஆமாங்க ஐயா. ஓகே. கவிஞர், அதாவது பேர் வந்து சினிமாவுக்கு போறதுனால கவிஞர் வைமுதா அப்படின்னு வச்சுக்கிட்டேங்க ஐயா நானு. அது வைரமுத்து தாசன் அப்படிங்கிற சுருக்கம் ஐயா. அது இவரு டி எம் சௌந்தரராஜன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமாங்க கேள்விப்பட்டிருக்கேன். அவர் பெரிய சிங்கர், பாடல் வந்து அவர் பீரியட்ல அவர் தான் சிங்கர். ஆமா, அவருடைய பிகினிங்ல அவருக்கு வந்து பேப்பர்ல அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்காங்க. இவர் நல்ல பாடகர், கர்நாடிக் சாங்ஸ்ல ரொம்ப அழகா பாடக்கூடியவர். சோ எல்லாரும் நீங்க வாய்ப்பு கொடுங்க. அப்புறம் சென்னைக்கு வந்தாரு. சென்னைக்கு வந்தது யாரோ ஒரு வீட்டுக்கு ஏதோ வேலை செய்யறது தான் வந்தாரு. சரிங்க. அப்படியே அந்த டைம் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் போச்சு. சரிங்க சரிங்க. ஜிஎஸ் மணி அப்படின்னு மதுரையில ஒரு ஐயாவுடைய வீடியோஸும் பார்த்த, ஐயாவுடைய வீடியோஸும் கருத்து சொல்லியிருக்காங்க. ஜிஎஸ் மணி ஐயா, அவர் வந்து கர்நாடிக் மியூசிக்ல ஒரு பெரிய வித்வானவர். அவருக்கு அதாவது அவர் வந்து எம்எஸ் விஸ்வநாதனுக்கு ரைட் ஹேண்ட். யாரு அந்த ஜிஎஸ் அந்த மணி? எம்எஸ் விஸ்வநாதனுக்கு கர்நாடிக் ரூல்ஸ் எல்லாம் தெரியாது, ஆனா மியூசிக் போடுவாரு. ஏன்னா இந்த ராகம் போடணும்னா அந்த ராகம் எல்லாம் எஸ்னு போடுறது எழுதிக்கிறதெல்லாம் அவரு பண்ணுவாரு. ஓகே, இவருக்கு டிஎம்எஸ்க்கு அவரு பாடம் சொல்லி கொடுத்தார். இந்த பாடல் இப்படிதான் பாடணும். சோ ஆரம்பத்துல அது கஷ்டம் இருக்கு, அதை பத்தி கவலையே படாதீங்க. பட் உங்க வருமானத்தை 80% பாத்துங்க, அதான் முக்கியம். சரிங்க சரிங்க சரிங்க. பாத்தீங்களா? மத்தபடி ஹெல்ப்புக்கு நீங்க வந்து எப்படி யூடியூப்ல எடுத்துட்டு போலாங்கிறத எனக்கு செப்பரேட்டா கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். ஓகே, கண்டிப்பா உங்களுக்கு பண்றேன். சரி, நான் உங்களை மீட் பண்றேன். சொல்லுங்க, ஏதாவது கேட்கணுமா? அன்மியூட் பண்ணிருக்கேன். சரி, ஐ திங்க் என்னங்க சொல்லுங்க. இல்லைங்க இல்லைங்க, மகிழ்ச்சிங்க, ரொம்ப நன்றிங்க. உங்க கண்டிப்பா உங்களை நான் கான்டெக்ட் பண்றேங்க. சரி, ரொம்ப நன்றி. நன்றிங்க. ஓகே, நான் மீட் பண்றேன் உங்களை. சோ வேற யாராவது கருத்துக்களை கேள்விகளை கேட்க விரும்புறீங்களா? ஆதிலட்சுமி அவங்க வந்திருக்காங்க, நான் மியூட் பண்றேன். ஒண்ணு இல்லைங்கய்யா, வணக்கம். அந்த பகவத்தையா அந்த கருத்துக்கு கீழே கமெண்ட்ஸ் எழுதுவார் இல்லையா, அந்த வைமுதா, அதுவே கவிதை மாதிரி இருக்கும். நான் படிச்சிருக்கேன், நான் படிச்சிருக்கேன் கவிதை மாதிரி. அந்த கமெண்ட்ஸே வந்து கவிதை மாதிரி எழுதுவார். அதுதான் ஞாபகம் வந்துச்சு, அதை சொல்றதுக்காக தான் பண்ணேன், வேற ஒண்ணும் இல்லைங்க. நன்றிங்க. ஓகே ஓகே, நன்றி நன்றி உங்க கருத்துக்கு. அது அது வந்து இயற்கையிலே உள்ள இருந்து வரவும் பாங்க. இவருக்கு இளையராஜாவுக்கு எப்படி மிச்சின் பெற அப்படின்னு கேட்பாங்க, அது அப்படியே இருந்து வருது. எனக்கு நான் என்ன பண்ண அப்படின்னா. வாங்க, வேற ஏதாவது கேள்விகள் இருக்கீங்களா?
Any discussion? முருகேஸ்வரி அவங்க வந்திருக்காங்க, வாங்க. சொல்லுங்க, அன்மியூட் பண்ணிக்கங்க. சரிங்க, ஆ கேக்குதாங்க. சொல்லுங்க சொல்லுங்க. ஹலோ, கேக்குதுங்க, பேசுங்க. அது கொஞ்சம் சரியா இல்ல. இந்த உங்ககிட்ட நான் பேசும்போது அவங்களுக்கு வந்து அகத்தையே எல்லாருக்கும் எவ்வளவு ஸ்டார்டிங்ல இருக்கும், அகத்தையே பாக்குது உங்க மனசு, புறத்தை பார்க்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க ஒரு வார்த்தை. அது கொஞ்சம் அது கொஞ்சம் புரியாதவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? முருகேஸ்வரி, இப்ப நீங்க வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க ஆச்சுங்களா? உங்க மைண்ட் ஃபோக்கஸ், உங்க தாட்ஸ் எல்லாம் எங்க இருக்கு? இப்ப நான் பேச வேண்டியது என்ன சப்ஜெக்ட், அது அந்த நோக்கத்தை விட்டு வேற எதுவுமே இல்லை இல்லையா? வேற ஏதாவது ஓடுதா பேரலாம்? ஆமா, அதே முருகேஸ்வரி தான் மத்த வேலைக்கும் இதே பண்ணும் பொழுது உங்களுக்கு பிரச்சனை ஒண்ணும் இல்லையே? அம்மாதான் நடக்காது அப்படின்லாம் வேணாம், நடக்கும். ஏன்னா நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க வந்து ஒரு நாளைக்கு 8 மணி நேரம் தூங்குற டயத்தை விட்டுருங்க, மிச்ச டயத்தை கணக்கு போட்டு பாருங்க எத்தனை நேரத்துக்கு டைவர்ட் ஆயிருக்கீங்க. சும்மா இருக்கும்போதுதான் டைவர்ட் ஆயிருக்கீங்க. சோ அதனால டைவர்ட் ஆகுறதுக்கு எல்லாம் ஒரு இஷ்யூவே கிடையாது. நீங்க வந்து சரியா கேட்கலாமா? இன்னொரு தடவை சொல்லுங்க. நீங்க வேணா ஒரு காரியம் பண்ணுங்க, வீடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிங்களா? உங்க வீடியோவை கொஞ்சம் ஆஃப் பண்ணிக்கிங்க, இல்ல நானே பண்றேன். இப்ப பெட்டரா இருக்குமா? அதங்க வேலை செய்யும் போது கேக்குதாங்க. என்ன அது வந்து எல்லா நேரத்திலயும் அந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. நீங்க கவனிச்சு பாருங்க, எல்லா நேரத்திலயும் அந்த மாதிரி இருக்கு. நீங்க பிரியா விட்டீங்கன்னா அது பிரியா ஓடும். உங்களால என்ன சொல்ல வர்றேன்னா, உங்களால முடியாதது அப்படின்னு கிடையாது. உங்களால நீ முடியுது, நீங்க தான் அப்படி ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க. தேவையற்ற குழப்பத்துல வச்சு நீங்க வந்து இது என்னால முடியாது அப்படின்னு நீங்களே பில்ட் பண்ணிக்கிறீங்க. சரி சரி, சரி நம்ம ஒரு வேலை பண்ணும் போது அதுக்கு ஏத்தாப்புல உணர்ச்சிகள் வரத்தான் செய்யும். என்ன ஒரு சந்தோஷம் வந்தா தெரியவே மாட்டேங்குது உங்களுக்கு, ஆச்சுங்களா?
ஒரு பயமோ ஒரு வேற ஏதாவது நெகட்டிவா வந்ததுன்னா அதுதான் புடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கீங்க, இது போகணும் இது போகணும். தேவையில்ல, அதுவும் வந்துட்டு போட்டுமே காத்துக்கு. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட் வந்ததுன்னா உங்களுக்கு அது மாற்றம் தானாகவே நடக்கும். சரிங்க சரிங்க. அதை வந்து வெளிய அது வந்து நீங்க சொல்றது தெரியுதுங்க, ஆனா அது வந்து முயற்சி பண்ணும்போது அது அது எப்படி விட எப்படி அந்த கவை அதை விடணும் இதுவும் வந்துட்டு போட்டுங்கிறது அது எப்படி பிராக்டிக்கலா இது பண்றதுன்னு கொஞ்சம் அது சிரமமா இருக்குங்க. அது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா வரும்னு நினைக்கிறேன். இப்போ ஒரு குழந்தை வந்து எந்திரிச்சு நடக்க ஆரம்பிக்குதுன்னு வச்சுங்க, எந்திரிச்சோன்னு ஓடிடுமா? ஓடாது. ஒரு புதுசா வேலை செய்யும் போது உங்களுக்கு மாற்றங்கள் வரத்தான் செய்யும். சரிங்க சரிங்க. நீங்க எப்படி இருக்கீங்களோ உங்க மனசு கண்டிஷன் எப்படி இருக்கோ அது கேட்டாப்புல வரும். பட் உங்க எய்ம் வந்து அந்த ப்ராப்பரா எந்திரிச்சு நடக்கிறது தான். புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனையில இருந்து வெளியேறது. நீங்க பிரச்சனைன்னு சொல்றது பிரச்சனை இல்ல அப்படிங்க புரிஞ்சு விட்டோம்னா அது வந்து சரியாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. சரிங்க சரிங்க சரிங்க. நன்றிங்க நன்றிங்க. ஓகே ஓகே நன்றிமா, நான் உங்களை அன்வைட் பண்றேன். நெக்ஸ்ட் சதீஷ்குமார் வந்திருக்காங்க, வாங்க சதீஷ்குமார். அன்வைட் பண்ணிக்கீங்க? ஓகே ஐயா சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அன்பர் பேசிட்டு இருந்தாங்க ஐயா, கவிதைக்காக நான் 23 வருஷமா வந்து பண்ணுவேன். ஏன் சில பேருக்கு வந்து ஒரு முயற்சி பண்ணும் போது இவ்வளவு லாங் பீரியடா போயிடுது, அது அது கர்மாவோட நம்ம சம்பந்தப்படுத்தி அதை இது பண்ணிக்கணுமா இல்ல வந்து அது அவங்களுக்கு பிளான் ஒழுங்கா வாய்ப்பு கிடைக்கலன்றத நம்ம, ஏன்னா திறமை இருக்கு அவருக்கு, இருந்தாலும் 23 வருஷம்ன்றது ரொம்ப லாங்கு. இத மாதிரி ஒரு தெரிஞ்சவர் எங்களுக்கும் ரிலேஷன்ல அவங்களும் வந்து இன்னும் எதுவும் சக்சஸ் பண்ணல, இது எப்படி இந்த இதை எடுத்துட்டு? சில பேருக்கு ஒரு சில விஷயம் வந்து இயல்பா கிடைச்சிருது, சில பேருக்கு இவ்வளவு முயற்சி எடுத்தும் இவ்வளவு வருஷமும் கிடைக்காம இருக்குது, இது எப்படி ரிலேட் பண்ணிக்கிறது? ஒரு ஜென்ரல் கர்மாவோட ரிலேட் பண்றீங்க அப்படி பண்ணணுமான்னு கேக்குறீங்க ஐயா? அதான் முதல்ல கர்மா என்னன்னு சிம்பிள் டைம்ல புரிஞ்சுக்கணும். கர்மாங்கிறது வந்து என்ன, இவங்க என்ன டிஃபைன் பண்ணிருக்காங்கன்னா ப்ரூவ் பண்றதுக்கு முடியாது. என்ன ப்ரூவ் சொல்லிருக்காங்கன்னா, நம்ம முன்னாடி செஞ்ச நல்லது கெட்டதுக்குடைய டோட்டல் இதுதான் உங்களுக்கு வந்து வருது அப்படின்னு. அது எந்த ஃபார்ம்ல வருது அப்படின்னா, நமக்கு சூழ்நிலை கொடுக்கும். சூழ்நிலையானது உங்களுக்கு 40%, மிச்சம் 60% உங்க கையில தான் இருக்கு. சரிங்க. அதாவது ஒரு ஆளு வந்து ஒரு குப்பத்துல இருக்கலாம், அவனுக்கு சூழ்நிலை, ஆனா அவன் வந்து வெற்றி அடைகிறது இது இருக்குல்ல, சான்சஸ் இருக்குல்ல, அவன் வேலை செஞ்சு அச்சீவ் பண்றது, அது 60% அவன் கையில இருக்கு. அதே மாதிரி ஒரு ரிச் ஃபேமிலியில பிறந்தான், சரௌண்டிங்ஸ் நல்லா இருக்கு, அவனும் வேலை பண்றான், அவனும் அந்த மாதிரி இருக்கான், அவனுக்கு கர்மா நல்லா இருந்து வெற்றி வேலை செய்ய தெரியலன்னா அந்த அவனுக்கு அப்படியே இருக்கிறதும் கரைஞ்சு கொடுக்கும். புரியுது புரியுது புரியுது. கர்மா மேல பழி போட வேணும், வேண்டியது நம்ம முயற்சி. இது ரெண்டாவது வந்து சொல்லுங்க, அந்த கர்மாங்கிறது உங்களுக்கு சூழ்நிலையை தான் அமைச்சு கொடுக்கும், அதனால வந்து அதை மாற்ற முடியும். அதை பத்தி கவலையே பட வேண்டியது இல்லை. இந்த கர்மாவதான் இப்படி ஆச்சுன்னா அப்படி அப்படின்னா உலகத்துல மாற்றமே இருக்காது இல்ல. மாற்றம் வேணும்னா நீ உங்க ஹார்ட் ஒர்க் இருக்கு ஐயா. இப்ப வந்து ஒரு அப்பா அம்மா இல்லாம போறதுன்றது இதுல வந்து ஸ்ட்ராங்கா ஒண்ணு
அதாவது இப்போ ஒரு வீட்டுல ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு குழந்தை ஒரு பிறக்குதுன்னா ஒரு 5-10 வருஷம் ஏதோ ஒரு சூழ்நிலை இறந்து போயிடுதுன்னா இப்ப அந்த அந்த கர்மாவை அவங்களால கடைசி அளவுக்கு மாத்தவே முடியாது இல்லையா, அவங்க அந்த குழந்தை இழந்தத உதாரணத்துக்கு சொல்றேன். புரியுது? அது அது வந்து இல்ல, அது அது வந்து கர்மான்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு அது நடந்துருச்சு, ஒரு ஒரு மோசமான சம்பவம் நடந்துருச்சு. எடுத்த சம்பவத்துக்கெல்லாம் நம்ம கர்மா மேல தூக்கி போட்டோம்னா அப்ப உங்க முயற்சி என்ன இருக்கு? சரி சரி. இப்ப பாரதி பாஸ்கர் தெரியும் இல்ல உங்களுக்கு? பட்டிமன்ற பேச்சாளர் தெரியும். எவ்வளவு டீசென்ட் பர்சன், எந்த வகையான குடும்பத்தில இருந்து வந்தவங்க, என்ன போஸ்ட்ல இருக்காங்க, இதெல்லாம் தெரியும். சடனா வந்து அவங்களுக்கு இப்ப ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டிய கண்டிஷனுக்கு ஆச்சு. புரியுது ஐயா? தெரியும் இல்லாது இல்ல அது தெரியாது ஐயா, கடைசியா சொன்ன அந்த தகவல் தெரியாது. ஹாஸ்பிட்டல்ல தெரியாதா? அவங்க திடீர்னு மயங்கி விழுந்து இப்ப வந்து மூளையில ஆபரேஷன் பண்ண வேண்டியதா போச்சு. அது வரும், யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது. சரியா சரியா, அது ஆண்டவன் கையில கொடுத்துருங்க. கண்டிப்பா. உங்க கையில என்ன இருக்கு? மயங்கி விழுந்துட்டீங்க, அடுத்த நிமிஷம் உங்களை ஹாஸ்பிட்டல்ல கூட்டி போங்க. எவ்வளவு சீக்கிரத்துல கூட்டி போறீங்களோ அவ்வளவு நல்லது, எவ்வளவு நல்ல டாக்டர் கூட்டி போறீங்களோ அவ்வளவு நல்லது. சரி, அதான் உங்க கையில. சரியா ஐயா, அத மாதிரி தெரிஞ்சவங்க சொந்தக்காரன் ஒருத்தர், ஒருத்தவங்க ஒரு லேடி ஒருத்தங்க இருக்காங்க ஐயா, வயசு வந்து 38 கிட்ட ஆயிடுச்சு. அவங்களும் வந்து ரொம்ப வறுமையான சூழ்நிலைதான் இருக்காங்க. காசுக்கு எந்த இப்ப முன்னாடி ஒரு நம்பர் பேசியிருந்தாரு இல்லையா, அவரு ஏதாவது நம்பர், அவர் நம்பர் டிஸ்பிளே ஆகல, அவர் ஏதாவது கூட சேர்ந்து பண்ற மாதிரி இருந்தா இவங்களும் ஏதாவது அதை இணைச்சு விடலாமா அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு. அவர் நம்பர் எனக்கு தெரியல, அத மாதிரி ஏதாவது அவருக்கு விருப்பமா இருந்தா சொல்லுங்க. ஏன்னா அவங்களும் வந்து எந்த வருமானமும் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்ட, அந்த பொண்ணுக்கு கல்யாணம் கூட ஆகல கிட்டத்தட்ட, இப்போ எனக்கு தெரிஞ்ச தகவல்படி. சரி, ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியுமான்னு பாக்குறேன். அவரு ஏதாவது இப்போ பேசுன நம்பரோட நம்பர் இருந்துச்சுன்னா அவர் ஏதாவது பண்ண முடிஞ்சா எனக்கு நான் கான்டாக்ட் பண்ணி பேசுற மாதிரி ஏற்பாடு பண்ண, ஏதாவது பண்ண முடியுமா ஐயா, ஹெல்ப் பண்ண முடியுமா? சதீஷ்குமார், நீங்க உங்க நம்பர் சாட்ல போடுங்க, அவரு கவிஞர் வந்து அதை பார்த்துட்டு அவர் வேணும்னா அவர் ரிப்ளை பண்ணிக்குவாரு. கவிஞர் போட்டுறேன். யாராவது கேள்வி இருக்குங்களா? கேள்விகள் எதுவும் இல்லைன்னா பயமாச்சு, நம்ம க்ளோஸ் பண்ணலாம். சாட்ல ரெண்டு இருக்கு. சதீஷ் அவங்க நம்பர் கொடுத்துருக்காங்க. கவிஞரே அவங்க உங்ககிட்ட தனியா பேசணுன்றாங்க. ஸோ நீங்க வந்து அவர் நம்பரை பார்த்துங்க. நன்றி. ஸோ நான் வந்து இது ப்ரோக்ராம் ஸ்டாப் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீக் வேணா இன்னொரு டாப்பிக்கில் ட்ரை பண்ணலாம். ஸோ ப்ரோக்ராம் வந்த அனைவருக்கும் நான் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. கவிஞர் நம்பர் கொடுத்துருக்காரு.